ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியில் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சி நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க, தெருக்குத்து தான் இருந்தாலும் நான் தெருக்குத்து அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது. நான் வீடியோ எடுத்துக்கிருந்தேன். அப்படி இருக்கிற சில சூழ்நிலைகளால் நான் தெருக்குத்து ஆட வாய்ப்பு கிடைத்து தெருக்குத்து ஆட உள்ளே நுழைந்தேன். அப்போ நுழைந்த உடனே எனக்கு மானசீக குருவாக இருக்கும் என் குருமார்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்கு போகிறேன். நாங்கள் சித்தன் நாடகசபான குழு நியமித்து முதல் முறையாக ஏதோ இந்த அடியனின் முயற்சியாலும் என் நண்பரின் முயற்சியோடும் சித்தன் நாடகசபா குழுன்னு பெயர் நாம் வைத்து கடலூர் மாவட்டம் கீழே ஆதனூர் கிராமத்தில் முதல் முறையாக ரேணுகா சம்காரம் என்னும் உடல் மாறி பிறப்பு தெருக்கூத்தை நடத்தியுள்ளோம். இந்த தெருக்கூத்து எங்களுக்கு ஒரு நிறைவு மன நிறைவை கொடுத்தது. இருந்தாலும் அந்த தெருக்கூத்தை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அந்த நாடகங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறு எதிரும் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். அடியன் திருத்திக் கொள்கின்றேன். என்றும் உங்களின் அன்பும் ஆதரவும் அடியனுக்கு தேவை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அந்த நெத்தில இருந்த பொட்டு பொட்டு வாழக்கூடிய
சேலையானது பறந்து காத்துல ஓடி ஒரு முள்ளிலே வீழ்த்தி விழுந்து போயிடுச்சு சாமி. ஒன்னால முடிஞ்சா சாத்தையா இருக்காத எனக்கு ஒரு புள்ள கொடு. இவள் கெட்டால் கெட்டால் விட்டால் அதாவது பத்தினி என்ற சொல்லிருக்கு கெட்டு விட்டது. இவளை இந்த பூமியில் வைத்திருந்தால் நாட்டுடைய மக்களும் கெட்டு விடுவோம். அதனால் மகனே சாமி இத கேள்றா, எனக்கும் ஐந்து மகன், ஐந்து மகன்ல நாலு மகனை கூப்பிட்டு கேட்டான். நம்ம நாலு பேர்த்தையும் நம்ம சாமியாரு நம்ம அப்பாடா கூப்பிட்டு ஐயா தம்பி ஐயா தந்தையா உங்கள் பாகம் என்றென்றைக்கும் நுடோடிகளை வாழ்ந்திருப்பாய். மக்களா, அதாவது உன் தாயாகப்பட்டவள் மனச்சோரம் அடைந்து விட்டாள். அம்மாடா குளத்துக்கே இனம் தேடி விட்டால் மனச்சோரம் அடைந்து விட்டால் அதனால் இந்த பூலோகத்தில் அவளை உயிரோடு வைப்பதில்லை. கானக மார்க்கமாக அழைத்து சென்று அவ சிரசை தரன் அறுத்து என் கையில் எடுத்து வாருங்கள். நாலு பேரும் பெற்றோம் காத்திருந்து ஈந்தெடுத்தால் நம்மை பாலு விட்டு சீர்வட்டி சீராட்டி பள்ளிக்கு சென்று வாய் மகனே அம்மையை சொன்னாள்.
அவர் அப்படிப்பட்ட பாலஞ்சு ஒரு ஊட்டி பள்ளிக்கு சென்று வா பெய்ய கொடுத்து வரவள்ளிக்கு எதிர்பார்த்த தாய் வெட்ட சொல்லுவேன். இங்குதான் நம்ம தாய், தாய்க்கு சிறந்த கோவிலும் இல்லை. தாங்களோ நான் சொன்னதை கேட்காமல் என்னை வெட்ட வந்து விட்டார்கள். அதாவது இந்த பூமியில நாலு பேரும் யாதவ கடவுது, செடி மரம் கொடி பூண்டு வளர்க்கங்களாக கடவுது. அப்படி இருந்தா ஆடு ஆடு தின்னு அது பசியா வரும். இந்த வக்காலை கண்டோ தாய் நம்ம சபம் குடுத்துட்டான். அட்ட ஜாதி பையன் சாபத்தை கொடுத்து விட்டா கல் கண்ணு மாவரி அதாவது தலைப்பிள்ளையோ தாய்க்கு பிள்ளை, சரி கடைப்பிள்ளையோ தகப்பனுக்கு பிள்ளை. ஆமா, அதனால் என் கடைப்பிள்ளையாகிய பரசுராமனை நான் அழைத்ததாக அது சீக்கிரம் அழைத்து வருவான். அமரா பதியாதவா அந்த முழுவதும் பண்ணி வேதங்கராதனே. அமரா பதியாதவா அமரா.
மாபெரும் சுகை சமைக்கு முப்பாக அந்த பொழுது நான் யார் என்னுடைய விளக்கம் என்ன 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 பேராம என்ன ஏதாவது விளக்கம் தெரியுமா இளவரசி எனக்கு தெரியும் ஆடுதுறை அறிவாச்சியா அது கேட்கல அது தெரியுமா இந்த வேடம் தாங்க இருக்கு இந்த வேடம் தாங்க எங்க இருக்கு சென்னைக்கு பக்கத்துல 40 கிலோமீட்டர் தூரம் அந்த வேடம் தாங்க வந்து இந்த வேஷம் நாங்களோ 5 பிள்ளைகள் எப்படி இருக்கிறது ஏன் தெரியுமா இது ராஜா விட்டு கண்ணி பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்தா செல்ல கட்டி இவர் எல்லாருக்கும் பண்ணி விட்டு குட்டி குட்டி என்ன வந்துட்டு